கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் மே 7. நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் 2 பேதுரு 1:16-18. இன்று கிறிஸ்துவ அனுபவங்கள் இவ்வாறு தான் இருக்கின்றது. அநேகர் தந்திரமான கட்டுக்கதைகளை நம்புகிறவர்களாயிருக்கிறார்கள். நாம் அவருடைய மகத்துவத்தை வல்லமையை காண்பவர்களாக அவரோடு கூட மறுரூப மலைக்கு செல்ல வேண்டும். நம்முடைய அறிவின் கண்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன. ஆச்சரியமான காரியங்களை நாம் காண்கிறோம். பழையவைகளை புதிய வெளிச்சத்திலும் புதியவைகளை இந்த நாளில் காண வேண்டிய பிரகாரமாகவும் காண்கிறோம். நன்கு முன்னேறிய கிறிஸ்துவின் பரிசுத்த பர்வதத்தில் தனது ஆண்டவரை சொல்லிக்கிறவராக புதிய பிரகாரத்தில் காண்கிறான். நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் கூட பரிசுத்த மலையில் பரிசுத்தமாக இருப்பதாக, இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான அனுபவம் நமக்கு உண்டாவதாக, இந்த பூமிக்குரிய துன்பங்களை எல்லாம் விட்டு விடுபட்டு கிறிஸ்துவனுடனே கூட பரலோகத்தில் அமர்ந்து இருந்து ராஜ்யத்தின் செய்திகளை அதிகமாக கேட்போமாக என்பதே. ஆமேன்.